வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பூ தான் சிவலிங்கப்பூனால் என்ன அது எப்படி இருக்கும் அது எங்கெல்லாம் இருக்கும் அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்றத ரொம்பவே தெளிவாக பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த பூவை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கி நான் வந்து பெங்களூரில் இருக்கிறதுனால இந்த பூ வந்து எனக்கு வந்து பக்கத்தில் இருக்குது அந்த மரங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அந்த பூக்களை வந்து என்னால் எளிதில் பார்க்க முடியும் ஸோ இது வந்து கண்ணுக்கு இனிமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த பூக்கள் வந்து அதிகமாக நம்ம பார்க்குறதுனால நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதையும் நிறைய பேர் ஐதீகங்களில் சொல்கிறாங்க ஸோ அந்த பூவை பற்றி நம்ம ரொம்பவே தெளிவான விளக்கங்களை பார்த்தலாம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய மரம் நம்ம காட்டு மரம் மாதிரி தான் பெருசாக வளரும் ஸோ இதில் வந்து பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த காய்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே பெரிய காய்களாக இருக்கும் இந்த பூக்களினுடைய ம மகத்துவம் அதாவது இதனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூக்களுக்குள்ள சிவன் மாதிரி ஒரு அரும்பு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா லிங்கம் போன்ற வடிவத்துலேயும் வந்து அந்த பூக்களில் வந்து இருக்கும் ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் வந்து பூத்ததுக்கு அப்புறமா அந்த பூக்களுக்குள்ளே அது மாதிரி நமக்கு தெரியும் அதே சமயம் அந்த பூக்கள் வந்து ஒரே நாளில் காஞ்சி கீழே விழுக ஆரம்பிச்சிடும் அது கீழே விழுந்தது அப்படின்னா அதில் வந்து நம்மளால் வந்து அந்த சிவலிங்கத்தை வந்து பார்க்கவே முடியாது ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான மரம் அரிதான மரம் கூட எளிதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பார்க்க முடியாது இந்த மரங்கள் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில்கள் இருக்குது அப்படின்னா அந்த இடங்களில் வந்து இந்த விதைகள் கிடச்சது அப்படின்னா எடுத்து நடவுசு பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மரங்களை வந்து வழிபடுறது ரொம்பவே நல்லது இந்த பூக்களை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய தோ சாமிகளுக்கு அதாவது நீங்கள் எப்போ நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இந்த பூக்களை வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்றத ஐதீகங்களில் சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி நான் பார்த்தேன் அந்த பார்த்ததுனால இதை ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த மரத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்களை வந்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி